கொழும்பு மாநகரில் அமைந்திருக்கின்ற ப்ளூ ஓஷன் ப்ராப்பர்ட்டி சர்வீசஸ் ஆகிய நிறுவனங்களுடைய அரசரையில் இந்த ஊரோடு உறவாட நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. நேர்கள் உங்கள் அனைவருக்கும் 2017 வெற்றி ஆண்டாக அமைய உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு எல்லாவற்றுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வருடத்தினுடைய முதலாவது நாள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், தாயகத்தில் இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான நாட்களாக இருக்கும். நெல்லெல்லாம் விதைக்கப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற இந்த நாட்களில், இந்த வருடம் பிறந்து விட்டால் வயல் பக்கம் போய் வயல்கரைகளை விவசாயிகள் முறை பார்த்து விட்டு வருவார்கள். அதுவும் கதிர் அறிந்திருக்கின்ற காலம் என்று சொல்வார்கள். நெல் விளைந்து அவர் கதிர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். இது வந்து விவசாயிகளை பொறுத்தவரையில் ஒரு நிறை மாத கற்பிணி பெண்ணை பார்ப்பதை போல்தான் நெல் வயல் நெல் கதிரையெல்லாம் பார்ப்பார்கள். அப்படியே நெல் கதிர்களுடைய மணிகளுடைய பாரம் தாங்க முடியாமல் கதிர் அப்படியே சரிந்து வரம்பிலே விழுந்திருக்கும். வரம்பிலே நடந்து போடும்பொழுது அதை கைகளால் அப்படியே தூக்கி விடுவார். நாங்கள் சிறு வயதில் கால்களால் தட்டினால் எங்களுக்கெல்லாம் அடிவிடும், காலால் நாங்கள் தொட முடியாது. கதிரை அப்படியே வயலில் தூக்கி வச்சுட்டு பிறகு தடியெல்லாம் நட்டி வேறனா வாழனாரெல்லாம் ஓடி விடுகின்ற காலங்களெல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த தை பிறந்து விட்டால் இந்த முதலாம் இரண்டாம் மூன்றாம் நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் காலை மாலையும் போய் இந்த நெல் காணியல் நெல் கதிர்களை பார்த்து வருவார்கள். அந்த நிகழ்வு மறக்க முடியாது. அப்படிப்பட்டுத்தான் அந்த நினைவுகளோடு இன்றும் மீண்டும் ஒரு விடயத்தை நாங்கள் திரும்பி பார்க்க போகின்றோம். இன்றைய எங்களுடைய ஊரோடு உறவாட நிகழ்ச்சிக்கு வந்து ஐபிசி தன்னுடைய நேர்களில் ஒரு தம்பதிகள் இன்று தினம் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் ஆரம்பித்த காலம் முதல் அதை பார்த்து வருகின்ற நேர்கள் இன்றைய தினம் வர வேண்டும் என்று இன்றைய முதலாவது 2017 முதலாவது நிகழ்ச்சியில் அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நீண்ட தூரத்திலிருந்து இன்று எங்களுடைய தென்னைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். திரு திருமதி ஈஸ்வரஞானம் ஆகியோர் வந்திருக்கின்றீர்கள். ஈஸ்வரஞானம் ஐயா, ராஜேஸ்வரி, நீங்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் டீச்சர் ஐயா, ஓய்வு பெற்ற சிறைச்சாலை ஊழியர், சிறைச்சாலை ஊழியர். அந்த பொதுவாக அந்த கம்பீரம் உங்கள்ட்ட அப்படியே இருக்குது, பொதுவாகவே இருக்கும் என்ன. சிறைச்சாலை பல இடங்கள் எல்லாம் கடமையாற்றியிருப்பாங்க. இலங்கையினுடைய புகழ்பெற்ற அத்தனை சிறைச்சாலைகளையும் நீங்கள் கடமையாற்றி இருக்கிறீர்கள். உங்களுடைய பேர் அங்க இருக்கும். இருக்கு, இப்போ இருக்கு. சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் என்னோட படம் இப்போ அவங்க நிகம்பிலே இருக்கு. நாங்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் பேட்ச், அந்த செய்கூர் ஐட்டம் எடுத்த பேட்ச் இப்போ இருக்கு. சரி டீச்சர், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இந்த பாடசாலையில் ஆசிரியாக கடமை தொடங்கி அப்புறம் எந்த பாடசாலையில் ஓய்வு பெற்றீர்கள்? கொழும்பு விவானந்த மகாவித்தியாலயத்தில் முதல் ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அது இதில் 2 வருஷத்துக்கு பிறகு பேருந்து கரவட்டி விக்னேஸ்வர கோலத்தில் ஆசிரியாக இருந்தேன். நீண்ட காலம் இருந்தேனான் பேருந்து ட்ரிங்கமலை மெதடிஸ் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிப்பித்தேன். அதோட பென்ஷன் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். தாயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், தாயத்தில் எந்த இடம்? தாயத்தில் கரவட்டி, பேர் புகழ் பூத்த இடம் அங்கே கரவட்டி. கல்வியிலேயும் சிறப்பு, விளையாட்டுகள் எல்லாத்துலேயும் சிறப்பு மிக்க இடம். அதை விட விவசாயம், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட தொழில். நாங்கள் டீச்சராக இருந்தேன்னா என்ன இருந்தாலும் பின்னேறம் போனோட நாங்கள் தோட்டத்துக்கோ இல்லை வயலுக்கு தான் போகிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் இல்லை. எங்களோட இதை சுற்றி நாலு மூன்று குளங்கள் இருக்குது, நீர் குளங்கள். அழகான ஒரு இடம் வயல்களையும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வயலை பார்க்கக்குள்ளே ஒரு தனி. எங்களோட வீட்டுக்கு முன்னால் புகையிலை தோட்டம், புகையில மிளகாய் வெங்காயம் அதுகளெல்லாம் பயிரிடுவினோம். நான் பின்னேரம் வழியில் நின்று அந்த தோட்டத்தை ரசிக்கிறதான் என்ற முதல் வேலை. காலமே நான் எழும்பினால் அப்படியே ஒரு வேப்பந்தடியை எடுத்துக்கொண்டு அந்த தோட்டம் இருக்க சுற்றி வந்தால் தான் ஒரு சந்தோஷம். அது உண்மையில் நல்ல ஒரு அருமையான இடம். அவங்களுடைய பெற்றோர்கள் விவசாயமும் இல்லை, அம்மா டீச்சர்,
அப்பா டிரைவர் சிடிபியில், ஆனா தோட்டம் செய்யறாரு. தோட்டம் அம்மாவே இல்ல தொடக்கம், நாங்கள் தொடக்கம், எல்லாரும் தோட்டம் செய்யறாரு. எங்க மெயின் எங்க வீட்டை சுத்தியே மிளகாண்டு, எல் வெங்காயம், வாழை, பப்பாசி, முருங்கை, என்ன தேவையோ எல்லாம் எடுக்கலாம். எல்லாம் இருக்கும். இப்ப ஆமி எல்லாம் வந்து எங்களுக்கு இப்போ இந்த இது கண்ட்ரோல் பண்ணி வெளிக்கிடையிலான காலத்துல கூட எங்கட அக்கள் பொருளாதார தடை விதிச்ச கூட்டம் விதிச்ச மூட்டம் கூட எங்கட அக்கள் கஷ்டப்படையில் மரவள்ளி பனங்க எல்லாமே இருக்கிறபடியா இருந்தாலும் பசி என்று இருக்கல. நாங்கள் இந்த திடீரென்ற ஒரே இரவில் 95 யாழ்ப்பாணம் அந்த அவலபீரம் நாங்கள் இடம்பெயர்ந்து ஒரே இரவில் நகர்ந்த அந்த காலத்தில் எங்களை இருகரம் கூப்பி வரவேற்றது தென்மராட்சியும் வடமராட்சி. என்ன வளம் இல்லை, என்ன வளம் இல்லை சொல்லுங்க பாப்போம். அங்கே இருந்து எங்களுக்கு ஒரு நோயும் வராது, நோயும் வராது, என்ன சொல்லுங்க. எல்லாம் இயற்கையில் கிடைக்கிற மற்ற நாங்கள் வைத்தியசாலை போய் அறிஞ்சிருக்க மாட்டோம். எங்களுடைய அம்மாவுக்கு 10 நாங்கள் அம்மா சொல்லுவாங்க முதல் பிள்ளை தான் நான் எனக்கு தான் அம்பமண்டர் சின்ன ஆஸ்பத்திரி இருக்காங்க பக்கத்தில். மற்ற எல்லா பிள்ளையும் வீட்டிலாம் பிறந்தது. அங்கே ஒரு மருத்துவ இருப்பார் அந்த கிராமத்துக்கு, அவள் வீட்டை வந்து இந்த பிள்ளைய சுகமாக பெற்றெடுத்து கொடுத்துட்டு போடுவாள். இப்பொழுது இப்பொழுது நெல்லியடியிலே 4-5 ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த சின்ன சின்ன இதுகள் இருக்குது. இப்போ அந்த வெளிநாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிள்ளை பருவது என்பதே விண்வெளி போகிற மாதிரி அப்படி அதுக்கான லீவுகள் அது. ஆனா நீங்க சொன்னதை போல ஒரு அம்மா 10 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து அது அந்த ஒவ்வொரு ஒரு வருட இரண்டு வருட ஒரு வருட ரெண்டு வருட இடைவெளிதான். இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு இல்ல, அவிக்க வேணும். அவிச்சு இத்தனை பேருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி கொண்டு வீதியில கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு விட்டு அதையும் தாண்டி அத்தனை பேரையும் அரசாங்க உத்தியோகம் தான் ஆக்கியிருப்பாரு. உண்மை எங்களை வீட்டில் எல்லாரும் உத்தியோகம் தான், எல்லாரும் நல்லா படிச்சும் இருக்கிறோம். அது அம்மான்ற திறமைன்னு தான் சொல்ல வேணும். உண்மையில அம்மான்ற அந்த முயற்சி நாங்கள் எல்லாரும் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களை வீட்டில் நான் முதல் டீச்சர், மற்றவர் லோயராக இருந்தவா, மற்றவர் ஒரு டாக்டர் இருக்கிறா, மற்ற என்ஜினியர் இருக்கிறார். அப்படி எல்லாருமே ஏதோ ஒரு தொழையில் மற்றவர் ஆஃபீஸில் வேலை செய்ய ஏதோ ஒரு வேலையில் படித்து படிப்பை தான் நாங்கள் நம்பினது. அந்த 7 பிள்ளைகள் நாங்கள் இருந்தாலும் அந்த சீதனம் காசு அதுகள் சேர்க்கை இல்லை. அப்பா வேண்டானோ அம்மா வேண்டாம் சொல்லுவேன், நீங்கள் முதல் படியுங்கோ சாப்பிடுங்கோ, நீங்கள் நல்லா இருங்கோ, பேருந்து மிச்சத்தை பார்ப்போம். ஐயா உங்களை கொடுத்து தான் கட்டிங்க கொடுத்த தர. ஆனால் உண்மையில் ஐயாலே ஒரு பெருமை என்னண்டா, எனக்கு கொண்டு வேண்டாம், நீ வந்தா காணுமெண்ட அவ்வளோ. சரி சொல்லுங்க, நீங்கள் அஞ்சலி போட்டு இடம் உணர்வு வந்து அப்படி அன்பாலே பேசப்பட்டு கொண்டிருக்கு. நீங்க தாயத்தில் நீங்கள் இந்த இடம் சொல்லுங்க. தாயத்தில் மசாவளான், மசாவளான் நல்ல சிவக்குமான், ஒரு காலத்துல வந்து அது அதாவது இளைஞருடைய பல பாகங்கள் இருந்து தேடி வந்த கல்வியற்ற பாடசாலையில் யூனியன் கல்லூரியும் ஒன்று, அதிலே கல்வி அட்டீர்கள். பிறகு நீங்கள் முதலாவது வேலை எந்த இடத்துல ஆரம்பித்தீர்கள்? முதலாவது வேலை நான் இடப்பட்டது பிரௌனன் கம்பெனியோட வெள்ளைக்காரன் கம்பெனியில். அதனால முதலாவது சேர்ந்து அதை முடிந்தவொன்னும் பிற்பாடு எனக்கு என்னோட மெச்சூனர் பிரசன்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் அண்ணர் போலீஸ் ஆஃபீஸர் இருந்தவர், போலீஸ் ஏஎஸ்பி இருந்தவர், அது மறித்து விட்டார். அதுக்கப்புறம் என்ன மெச்சூனர் பிரசன்ட் டிபார்ட்மெண்ட் அவர் சொன்னாங்க, வா உனக்கு ஒன்றும் வேண்டாம் பார்க்குறதுக்காக இல்லை. அப்போ தந்தையார் இறந்து விட்டார், தாய் மறந்து விட்டார், என்னை கொண்டே இந்த மறிய வீட்டு கூட போட்டு விட்டோம். நான் கூலிக்கு தான் மறியிட்டு இருந்தேன். ஒரே சுவாரஸ்யமாக தான் இருந்திருக்கும் நீங்கள் இருந்த இடங்கள் எல்லாம். மறியக்கார் நான் கூலிக்கு தான் மறியேன், நானும் 8 தான் உள்ளுக்கு தான் கூலிக்கு தான். 4 சுவருக்கு நானும் மறியல் கறந்தேன். அவங்க வீட்டுக்கு இருக்க நான் புள்ளியாது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்துடும் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கீரா நிற்கிறான் பேர். சரி டீச்சர், இப்போ இன்றைக்கு வந்து இந்த குளிர், இந்த வெளிநாட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த குளிர், அப்படி இருந்து இப்படி வந்து எங்களுடைய திண்ணையில் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அறிக்கை நாம்பு. நீங்கள் சொன்னது போல நாங்கள்
கடையில ஒரு பொருட்கள் வேணும்னு சொன்னா அரிக்கன் இல்லாம என்னதான் வேண்டியது என்னதான் வேண்டிய அப்படி எல்லாம் இருக்கு இருக்கிறீங்கன்னு சொன்னா அது வந்து எங்களுடைய அந்த விவசாய நிலப்பரப்பினுடைய அந்த வாழ்வியல் சந்தோஷம் சந்தோஷம் சொல்லுங்க எங்களுடைய அந்த உணவு மரம் இப்ப வந்து பார்த்தால் இப்போ ஆடை முறையில் பழைய கால ஆடை முறையில் இப்பவும் வந்துட்டுது வெல்வெட் ஜீன்ஸ் வந்துட்டுது குடும்பி வைக்கின்ற எங்கட அப்புவாச்சி வச்சு அப்பு வைத்த குடும்பி வந்துட்டு படுக்கணி பொழுது அது எல்லாருக்கும் வந்துட்டு அதே போல சாப்பாடு முறையும் வந்து எங்கள ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு டீச்சர் அப்படி சொன்னான்னு சொன்னால் எங்களுக்கு ஆஸ் சொன்னாலும் கேட்காது மணி கட்டுனா மாறு சொன்னா தான் கேட்க மாட்ட மாதிரி அமெரிக்கர்கள் தமிழை பற்றி சொன்னதுன்றான் ஆ தமிழ் மொழி இவ்வளவு அருமையாண்டு இருக்கும் பிறகு இந்த ஒடியல் கூழுக்கு இப்ப செய்ய முறை வந்து இணையதளம் எல்லாத்தையும் வந்து இடியத்தை இடியப்பம் அமைக்கிறது எப்படி என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலே படப்பிடிச்சு இப்போ உலகம் பிரபல அதே போல தான் இந்த எங்களோட உணவு முறைகள் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுடைய உணவு வகை அது 100 விதம் மருத்துவம் உணவே தான் மருந்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்லித்தாங்க உணவே தான் மருந்து மருந்தே தான் உணவு உண்மையில எங்களோட இல்லை ஒரு ஒரு பாட்டை சொல்லிப்பட்டு பெந்தாங்கால போவோம் திருமூலர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார் காலையில் இஞ்சி நடுப்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் ஒரு மண்டலம் உண்டுடில் கோலையூன்றி குலுங்கி நடப்பவரும் வாழை குமராய் வழி நடப்பார் பாருங்க மூன்றும் சின்ன விஷயம் இஞ்சி இஞ்சி சுக்கு சுக்குன்றது வேர்க்கம்பு மற்றது கடுக்கை இந்த மூண்டையும் நீங்கள் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு 49 நாள் ஒரு மண்டலம் எனக்கு சிலவே சொல்லி இன்னும் 49 ஆனால் இந்த திருமூலர் புத்தகத்தில் 49 நாள் இருந்தது அந்த 49 நாள் நீங்கள் தொடர்ந்து இவ்வளோத்தையும் குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு வருத்தமே இருக்காது இது அவற்றை எளிய இது அதை விட இப்பெல்லாம் சரியான சளிக்காலம் முற்றுறது அப்படி எல்லாம் இருக்குது இந்த சீரக பவுடரையும் மஞ்சளையும் நச்சீரகம் மஞ்சளையும் தேனோட கலந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் இந்த சளி பிரச்சனைகள் அதுகள் எல்லாம் விலகிடலாம் இஞ்சி டீயாயும் குடிக்கலாம் சீரகம் நல்ல சீரகம் அகத்தை சீரகமா வச்சிருக்கு நல்ல எண்ணெய் மண்ணன் தேங்காண்ணே நல்ல எண்ணெய் நற்சீரகம் என்று சொல்றது ஐயா அகத்தை சீரகம் அகத்தை சீரகமா வச்சிருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணையும் எங்களோட உணவிலே இவ்வளவு நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அதுவும் உடம்ப சுவப்படுத்துகிற உண்டு அதை விட நாங்கள் இந்த தானியங்களை கூடளவு அவிச்சு சாப்பிட்டு கொண்டு வந்தால் எங்களுக்கு இந்த நோய்கள்லேருந்து குறைவிடும் இது சின்ன ஒரு உதாரணம் என்னென்றா இப்போ அயன் எனக்கு இப்போவும் ஞாபகம் இந்த 7ஆம் வகுப்பில் ஒரு படம் காட்டணும் இது சின்ன பிள்ளைகளுக்கு படம் அப்போ செஞ்சீவானும் வெஞ்சீவானும் எங்களோட உடம்புல எப்படி போகுதுண்டு செஞ்சீவானுன்ற வல்லமை குறைஞ்ச உடனும் எங்கள்கிட்ட இந்த நோய் கிருமிகள் எல்லாம் வந்து உள்ளாட்டிடும் எங்களோட உடம்புக்குல அப்போ செஞ்சீவானு குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போய்க்கல எங்களோட உடம்பு இயலாமல் அந்த வெள்ளரிச்சு அப்படி எல்லாம் வருமெண்டு அதை படம் போட்டு காட்டினேன் உண்மையிலே அன்றைக்கு கேட்ட வேணேன் இப்போ புற்றுநோய்க்கு இது கிருமியை என்னென்னு இந்த நான் இந்த ரிஃப்ளெக்ஸோலஜி வந்து கைகால அமர்த்தி செய்கிற ஒன்றும் மருந்தொண்டும் இல்லை அமர்த்தி செய்கிறேன் அந்த கிருமியே என்னென்று உங்களோட இப்படி கைகால அமர்த்த என்னென்று போகுமான்ட்டு நான் கைகால அமர்த்துற என்னத்துக்காண்டா இந்த பிளட் வந்து சர்க்குலேஷன் கூடுற அப்போ அந்த பிளட் ரத்தோட்டம் கூட கூட அந்த செஞ்சீவானு இந்த வலு கூடிக்கொண்டு போவோம் அப்படி வலு கூடக்குள்ளே இந்த கிருமிகளோ மற்ற இதுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் உண்மையிலே எங்களோட சாப்பாடு இல்லை இலே வகைய இலே வகையை பாருங்க உங்களோட ஊர்வலியேண்டா கருவேப்பில அந்த பத்தையா நிறைய இருக்கும் அங்க பிச்சு முறிச்சுதான் எடுக்கிறேன் அந்த உடைக்கிறேன் முறிச்சு எடுக்க அதே பச்சையா ஒரு நாள் சாப்பிட்டாலே அயன் நிறைய வரும் அதே மாதிரி இந்த மொசு மொசுக்க கரிமுருங்க அதெல்லாம் சுத்தி வேலியிலே இருக்கு இப்ப அங்க வேலியில வேலியில மதில் நானு வேலையும் இல்ல வேலையும் இல்ல இலையால் முருங்கையெல்லாம் பழுதாப்பு சொந்த பழைய தடி முருங்கையால் இல்லை இப்ப இந்தியாவிலேருந்து முருங்க சீட்ஸை கொண்டு வந்து நிலத்தில் போட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அன்னொரு ஞாபகம் வந்தது இப்பொழுது அது வேலி என்பதில்லை முன்னொரு காலத்து நாங்கள் இருந்த காலங்களில் வீட்டினுடைய முன்பக்கத்தில்
கூடுதலாக சீமக்கழிவு தான் வைப்பாங்க. குளிர்மை மற்றது கால்நடைகளுக்கும் நல்லா விரும்பி கண்டபடி அதுல தொடப்பட மாட்டாங்க. சிலர் வாழை வைப்பார்கள், ஆனா உண்மையிலே வாழை வந்து சூடு சூடு, சீமக்கழிவு வந்து முழுக்க முழுக்க குளிர்மை. அப்ப நீங்கள் சில இடங்களில் பார்த்தோம்னா கிணத்தடியை சுற்றி இருக்கு, கிணறும் குளிர்மை சீமக்கழிவையும் ஆடு மாடுக்கு நல்ல சாப்பாடு சாப்பாடு மற்ற முள்முருக்க முள்முருக்கையா முருங்க. இப்ப அதெல்லாம் முள்முருங்க துப்புரவா அழிஞ்சு போச்சு நம்ம மருந்துகள் அதுகளால. வட சப்பரத்துக்கு கூட ஒரு இலவசி முருங்கை இல்ல, இப்ப தவசி முருங்கையும் இல்ல. இப்ப பொண்ணு அதுகள் வந்தா இந்த முருங்கமிலே வெட்டி வர மாதிரி செய்து போட்டு சாப்பிட்டா எந்த பொண்ணும் வெளி புண்ணண்டானா உள் புண்ணண்டானா மாறும். கன்னிக்கால் நடுவில் கோயில் வழி அந்த முருகை அழுக்கு முள்ளு முருகு இல்லை, கன்னிக்காலுக்கும் இல்லை இல்ல வடக்கும் இல்ல கன்னிக்காலுக்கும் முருங்க இல்ல. நான் போய் தேடாத இடம் இல்லை, அழிஞ்சிட்டுதான் மருந்துகள். இல்ல இல்ல அதாவது இந்த யுத்த காலங்களில் வீசப்பட்ட கூம்புகளுடைய காரணமாக. ஆமா வெங்காயம் கிண்டியதன் பின்னர் கிண்டியதன் பின்னர் ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமையில அதை படர்ந்து பாத்தி முழுக்க இருக்கும். எடுத்து வந்து பருப்பு கிளை போட்டு சேர்த்து காய்ச்சினால் அதே மாதிரி பழங்கள் மாம்பழம் வண்டான பிலாப்பழம் வண்டான வாழைப்பழம் வண்டான இவ்வளவு சும்மா கிடைக்கிறது என்ன எங்களுக்கு அங்க அதுக்கு காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. அது எல்லாத்துலயும் ஒரு சத்து இருக்கு. ஒரு இவங்களே சளி ஒரு இருந்தாலு சொன்னால் ரசம் வந்து முள்ளந்த முறுக்க தண்டு இருக்குல்ல முறுக்கமிலையில தண்டுகள் அந்த தண்டை போட்டு ரசம் வச்சு குடிச்சா உங்களுக்கு ஒரு உடம்பு நோவும் இருக்காது. இந்த நரம்பு எல்லாத்தையும் துப்புரவாக்குற அப்படி எல்லாம் அங்க இலகுவா கிடைச்சது. ஆனா இங்க இப்ப வந்து கொண்டு இருக்குது, வாங்கி பயன்படுத்தினா ஒரு அளவாவது நாங்கள் அந்த அளவுக்கு உடன் இது இல்லாட்டாலும் சரி. இப்பொழுது நேர் இணைந்திருக்கிறார் யாரு பார்க்கலாம். வணக்கம் 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 நீங்கள் தான் வணக்கம் இணைந்திருக்கின்ற நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம் யார் இணைந்திருக்கின்ற? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இங்க கேக்குது இல்ல ஐயா? ஒன்றும் சொல்லுங்க நீங்கள் பேச. வணக்கம் வணக்கம். இங்க ஒன்றும் கேக்குது இல்ல. சரி நீங்கள் மீண்டும் உங்களது தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு எங்களுடன் பேசலாம். இந்த இப்ப டீச்சர் நீங்கள் இந்த எங்களுடைய உணவு முறைகள் பாரம்பரியம் மிக்க எங்களது காலத்தில் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இன்றும் சரி தாய மண்ணிலே நாங்கள் சாப்பிட்டு வருகின்ற உணவு முறைகள் இந்த மருத்துவம் இலைகள் சார்ந்த விடயங்கள் பற்றி நீங்கள் புத்தகம் எல்லாம் எழுதி இது எப்படி உங்களுக்குள் இந்த தேடல் எப்படி இருந்தது? உங்களுடைய பெற்றோரிடம் இருந்ததா அல்லது நீங்கள் வாழ்ந்த முறைகள் அப்படியா? அம்மாவும் அந்த இது எல்லாம் கொஞ்சம் ஆர்வம். இப்படி இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லாத்தையும் செய்ய வேண்டி வந்தேன்டா இவருக்கு நான் வந்த ஒரு 2 இயர்ஸால பக்கவாதம் வந்துட்டு பக்கவாதம் வந்து அப்போ வந்தபோது சொன்னது தெரியாதானே இப்போ வந்து ஹாஸ்பிட்டலும் அங்கேயும் இங்கேயும் மோடி தெரிஞ்சு முடிய இப்போ வந்து ஒரு 1 இயரால் திருப்பியும் வந்துட்டு அப்போ தான் நம்ம இந்த மசாஜ் பண்ண அதுகளுக்கு இதுகளுக்கு போய் வரையக்கல அங்கே வேல்சாக்கள் யாரு எங்கள்ட்ட தமிழாக்கள் மாதிரி எல்லாரோடையும் நல்லா பழகக்கூடிய அப்போ தான் நான் ஒரு லேடி சொன்னால் நீ படி படித்து நீ ஏன்னா அங்கத்தே சின்ன பிள்ளையெல்லாம் இந்த ஃபிசியோதெரபி அது இதை செய்கிறாரு அது இந்த வலு குறைவு நீ படித்து செய்தால் இதாக இருக்க வேண்டாம். அப்போ நான் இப்போ வந்து பார்ட் டைமாக போய் படித்து படித்து இவருக்கு செய்தேன்னா அது இப்படியா இருக்கு நல்லா மாறிட்டுது. அப்போ அம்மா சொன்னால் இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீ கட்டாயமாக புத்தகமாக எழுத வேணுமேன்ட்டு அம்மா வருத்தமாக இருக்கிறக்கெல்லாம் செய்தபடியா அம்மா புத்தகத்தை எழுத வேண்டாம். அப்போதான் இப்போ வந்து அம்மா மோசம் பண்ண பிள்ளைண்டா அது மட்டும் அம்மாட்டே மூறம் வரம் 2008 அம்மா மோசம் பண்ண நான் 2010 அந்த புத்தகத்தை ஒரு மாதிரி வெளியிட்டேன்னே முதல் புத்தகம் நல்ல சப்போர்ட் கிடைச்சது எல்லாரும் இப்பவும் அடிச்சு கேப்பினோம் என்ன செய்யணும் புத்தகத்தை வாங்கினவ கூட கேப்பினோம் என்னடா புத்தகம் பாதிக்க நேரம் இல்லாதபடியா இந்த வருத்தத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. உண்மையிலே எங்களோட கை வைத்தியங்கள் எவ்வளோ தரமானதுகள் என்ன இப்போ வாய்வு வயிறு பொறுமேல் வாய் வேண்டாம் உள்ளி உள்ளியை நல்லா அடித்து ரசமாக செய்யலாம் இல்லாட்டா மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் ரெண்டாக எரிஞ்சுப்போம் மற்ற பெருங்காயம் போடலாம் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ரசம் குடித்த உடனும்
பயமும் போடும், வயிற்றில் உள்ள அடசல்களும் போடும். இதெல்லாம் சோமான வேலையால என்ன? நீங்கள் சொல்லும் பொழுது என்னுடைய ஞாபகம் வந்தது, இந்த முன்னேற காலங்களில் எனக்கெல்லாம் தெரியும் இந்த பெரியாரி டாக்டர் பெரியாரி சொல்றேன்னு சொல்லுவேன், அவையெல்லாம் வந்து எங்கட வீட்டுல வந்து இந்த அப்புவாச்சி மேரிட்ட சில மருந்து கேட்டாவே போயிடும். வந்து அப்பனம் என்ன சின்னத்தை முன்ன அப்படி ஒரு வருத்தம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு இருமலா இருக்கு மாறையிலண்டா அவர் சொல்லுவார், இதுவும் அந்த குப்பை மீன் இருக்கும் ஆமணக்கு இருக்கு எல்லாம் அவிச்சு போட்டு நல்ல ஒரு குளிய குளிச்சு. அவர்கள் எல்லாம் வந்து இந்த வாழ்ந்த காலங்களிலே முழு விடயங்களையும் அவர்கள் தாங்களாக தேடிக்கொண்டு நான் சொல்றேன் அனுபவத்தில் அனுபவத்தின்படி அவர்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் வந்து வைத்தியக்கலாம் எல்லோரும் அவருடைய ஒவ்வொரு உணவும். இப்ப அவர் விடிந்தால் பொழுதுபட்டால் விவசாயம் இருப்பாரு அவர்கள் தெரியும், உடம்பு அலுப்பு மாதிரி விளப்புன்னு சொன்னால் நல்ல ஒரு ஒடியல் குளிக்காச்சு சொந்த கார் பார்த்தா குளிச்சு விட்டான்னு சொன்னால் அடுத்த ஒரு மாதத்துக்கு உடம்பு நல்ல இதா இருக்கு, வார தடிமனம் வராது. அதுவும் அவர்கள் இந்த எங்களோட முன்னோர்கள் வந்து நாங்களும் இப்ப நாங்களப்ப சின்ன சின்ன கப்ல நாங்கள் கலண்டி கரண்டி வச்சு அலைஞ்சா பேசணும், கூழ் வந்து தொடக்கூடாது. அப்ப வந்து குளிச்சால் வீட்டெல்லாம் ஒழுகி அவர் பார்த்தா சும்மா ஒரு 10-15 கடா மெருகள்ளி கொண்டு நம்ம சரி நல்ல நேரங்கள். நாங்கள் இப்பொழுது இந்த ஊரோட வார்டு நிகழ்ச்சியில் இன்றைய இந்த சிறப்பான நாளில் வந்து ஒரு திரு திருமதி ஈஸ்வரஞானம் தம்பதிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் பல விடயம் நாங்கள் பேச போன்றோம், ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று விட்டு வரலாம். இது ஐபிசி தன்னுடைய ஊரோடு உறவாட